So நாங்க வந்து சென்னையில் வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வணக்கம். நான் உங்கள் திவாகர். இது வந்து இந்தியா உஜேகா 2023 எக்ஸ்போவில் இருக்கும் கோயம்புத்தூரில். ஸோ நாங்கள் வந்து சென்னையில் வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டாப் 10 நிறைய பிராண்டெல்லாம் நாங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கோம், லைக் சிர்மன், ரோபோகாப், ரேஷ்னல், யூனாக்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நாங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது எங்களால் வந்து எல்லா ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸும் ஃபர்னிச்சர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இந்த எக்ஸ்போவில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னு சொன்னால், இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செட்டப் வந்து ஒரு 1200-2500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு செட்டப். இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு இல்லைன்னா ஒரு சீத்ரூ கிச்சன் வச்ச ஒரு ஒரு பிளேஸ் செட்டப் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டைனிங் ஹால் ஸ்பேஸை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த டைனிங் ஹால் ஸ்பேஸில் வந்து எத்தனை விதமான ஒரு டேபிள்ஸ் இருக்குது, எத்தனை விதமான சேர்ஸு, சோஃபாஸு, இதெல்லாமே நாங்கள் இன்னோஸாக நாங்கள் பண்ணுறதுனால எங்களால் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் இந்த ப்ராடக்ட்லாம் கொடுக்க முடியும். புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 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 உடன் சேர்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதோட காஸ்ட் எல்லாம் வந்து மோர் தென் 10,000 அப்படிலாம் இருக்கும். எங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 2500 ஸ்டார்ட் ஆகுது, அப் டு 6,000 தான் என்னோடய மேக்ஸிமம் ரேஞ்சு. ஸோ புதுசாக வர ஸ்டார்ட் அப் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெஸ்ட் மாடலாக உங்களுக்கு தெரியும். நிறைய ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. சென்னையில் நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம், பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைனிங் ஹால் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சீத்ரூ கிச்சன். இந்த செட்டப்பே வந்து என்ன மாதிரி செட்டப்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கவுண்டர்ஸு, ஒரு பேஸ்ட்ரி கவுண்டர்ஸு, கேஷ் கவுண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டால் மாதிரியான செட்டப் இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலாம் டிவியெலாம் வச்சுருக்கீங்க, அப்படி அந்த மாதிரி அசியூம் பண்ணிங்க. இது வந்து ஒரு ஷாப், இந்த ஷாப் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேஸில் இந்த மாதிரி செட்டப். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கிச்சனே உங்களுக்கு இருக்கும். இது இந்த கிச்சனை வந்து இந்த பிளேஸை வந்து நீங்கள் ஒரு க்ளவுட் கிச்சனாகவும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டோடைய ஒரு ஒரு சின்ன சைஸில் ஒரு கிச்சன் மாதிரியும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு கஸ்டமைசேஷன். இப்போ புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸில் எந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினோட நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுனால எங்களால் ஒரு சின்ன பிளேஸில் எந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும், ஸோ எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை, உங்கள் மெனு என்ன, அதோட குவான்டிட்டி என்ன, எவ்வளோ வால்யூம் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க, அப்போ எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, டேரெக்டாக வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா ரெடிமேட் ப்ராடக்ட்ஸை போய் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரெடிமேட் ப்ராடக்ட்டை வாங்குறத விட எங்களோட அட்வைஸ் வந்து உங்களுடைய பிராண்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கேற்ற ப்ராடக்டை நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கிச்சனை கஸ்டமைஸ் பண்ணும்போது உங்களுடைய மினிமம் ஒரு ஒரு ஆப்டிமைசேஷனில் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் அவுட்புட் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதற்கு எக்ஸாம்பிளாக தான் நீங்கள் ப்ராடக்ட்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு கான்டினென்டல் ரேஞ்சு. இது பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து ஆயில் ஃப்ரையர், டேபிள் டாப் ஆயில் ஃப்ரையர்ஸ் எல்லாமே ஒரு சவுத் இந்தியன் குக்கிங் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். அதில் தோசை, இட்லி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதுக்கு பேக் சைடு அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு தந்தூரி பாட்டு, சைனீஸு, இந்தியன்னு இது மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணிக்கிறோம். ஸோ இதை பார்க்கும்போது எந்த மாதிரினா ஒரு செஃப் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், அவர் ப்ரிப்பரேஷன் கவுண்டர்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும், அவர் ஒர்க் பண்ணுறாருன்னா எந்த மாதிரியெல்லாம் சில்லர்ஸ் தேவைப்படும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் டாப் பண்ணுற சில்லர்ஸ். இப்போ ஓஷி ஷாக்கியோடைய டீலர் நாங்கள். ஸோ ஓஷி ஷாக்கி பிராண்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வெர்டிகல் சில்லர்ஸு, ஹரிசோண்டல் சில்லர்ஸு, ஒர்க் டாப் பண்ணுற சில்லர்ஸு, ஃப்ரீசர்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ஸ்டாண்டர்ட் சைஸ் எங்கிட்ட இருக்குது. இது போக மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்சைஸ் வருது ஒரு ப்ராஜெக்டில், அதுக்கு வந்து பிராண்டட் ப்ராடக்ட்டில் அந்த சைஸு இல்லை அப்படின்னும்போது நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராடக்ட் எங்களோட ப்ராடக்ட் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டில் கிடைக்காத ஒரு சைஸ், ஒரு வித்தியாசமான ஒரு சைஸு, ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன், இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ இது ஓவராலாக வந்து ஒரு சின்ன ஒரு ஷாப், ஒரு ஒரு கெஃபே நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டைனிங்கோட ஒரு 40 சீட்ஸ் கெப்பாசிட்டியோட ஒரு ப்ராப்பர் கிச்சனை வந்து நீங்கள் செட்டப் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில். ஸோ அடுத்த செக்ஷன் போகலாம் என்னோட வாங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே நான் டைப் பண்ண பிராண்ட் எல்லாமே. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ என் பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனாக்ஸ். யூனாக்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ் டீலர் ஃபார் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் ரேஷ்னல், விண்டர் ஹால்டர், எலன் ப்ரோ, ப்ரிகோ, பட்லர், சிர்மன், ஸ்பார், ரோபோகாப், ஓஷிஷாக்கி, கேரமெல்லி, டீனு, சாண்டோஸ், எலக்ட்ரோலக்ஸ், சால்வா, இது மாதிரி நிறைய பிராண்ட் வந்து நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். இது போக நிறைய பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவும் சின்ன ப்ராஜெக்ட் ஆகட்டும், அவங்களுக்கு பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு ரிக்குயர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ அது எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நீங்கள் இந்த பிளேஸை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து இண்டக்ஷன் மேக்கு. ஸோ இண்டக்ஷன் அப்படின்னும் போது இன்றைக்கி எல்லாருமே வந்து கேஸோடைய காஸ்ட் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்றதுனால எல்லாருமே வந்து இண்டக்ஷன் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இண்டக்ஷன் ப்ராடக்ட்டில் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கல்லிலிருந்து ஆயில் ஃப்ரையர்லேருந்து பிரேசிங் பேனு பிராட் பேனு எல்லாமே வந்து இண்டக்ஷன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தா தெரியும், எல்லாருக்குமே நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆயில் ஃப்ரையர். இதில் வந்து இந்த ஆயிலில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் லைக் பூரி வடை பஜ்ஜி போண்டா அது மாதிரி எந்த விஷயம் வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து இது வந்து ரேஷ்னல் உங்களுக்கு காம்பி ஓவன். ஸோ காம்பி ஓவன் அப்படின்னு சொல்லும்போது எங்ககிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்மால் சைஸ் மாடல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி எக்ஸ்போவில் நிறைய ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கெல்லாம் கூட முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியும் உங்களுக்கு அந்த ஆஃபர் ப்ரைஸில் இந்த ஸ்டாக் உள்ள ப்ராடக்ட் உங்களால் இங்கே கொடுக்க முடியும். அது எலக்ட்ரோலக்ஸ் நம்மளுடைய டிஷ்வாஷர், ப்ரிகோவோட டிஷ்வாஷர், வின்டர் ஹால்டர் டிஷ்வாஷர், இது எல்லாமே நாங்கள் டீல் பண்ணுறோம். அந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜானுசின்னு ஒரு ப்ராண்டு. அந்த ப்ராண்டு ரொம்ப சாலிடான ஒரு ப்ராண்டு. ஒரு சின்ன கடை ஒரு காஃபி ஷாப்பு ஜூஸ் ஷாப்பில் வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் தேவை, நிறைய பிளேட்ஸ்லாம் இருக்காது. அப்போ கம்மி பிளேட்ஸில் இருக்கலாம் ஈஸியாக வாஷ் பண்ணி. இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா டேபிள் டாப் ஒர்க் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன கடாய், இந்த கடாய் வந்து இந்த இண்டக்ஷனில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஒரு லைவில் வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பூரி வடை ஏதாச்சும் போடுறீங்க என்ன அப்படின்னா லைவில் நீங்கள் பண்ணலாம். டேபிள் டாப் மிஷின் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், 3.5 kW, ரொம்ப சாலிடாக ஒர்க் பண்ணும். அதிலே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ், இது வந்து அந்த ஆஃப் ரவுண்ட் சர்ஃபேஸ் கடாய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் ரவுண்ட் சர்ஃபேஸு, அதிலே இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ், இந்த ஃப்ளாட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இண்டக்ஷனோட அட்வான்டேஜே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சேவிங் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்மோக் வராது, காம்பாக்டான ஸ்பேஸில் அடங்கிடும். ஸோ அதுக்காக தான் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ப்ராண்டில் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து இட்லி பாக்ஸ், கமர்ஷியல் இட்லி பாக்ஸ். ஸோ ஒரு தடவை வந்து ஒரு பிளேட்டில் வந்து உங்களுக்கு 9 இட்லி வைக்கலாம். அதில் 9 இட்லி வச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 6 ரூபா இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு கிட்டத்தட்ட 54 இட்லி வந்து ஒரு தடவைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். வித்தின் 15 மினிட்ஸில் உங்களுக்கு 54 இட்லி ஈஸியாக ரெடி ஆகிடும், அதுவும் உங்களுக்கு ஒரு காம்பாக்ட் பிளேஸில். ஸோ அதுக்கடுத்து ப்ராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து மில்க்கு பாய்லர். ஒரு சின்ன இந்த கெஃபேல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாய் கிங்ஸு, சாய்வாலா, மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்குலாம் ஒரு சின்ன பிளேஸ் தான் கிடைக்கும். இந்த 3 மிஷின் இருந்தால் போதும், காஃபி டீ நீங்கள் ஈஸியாக வந்து எல்லாருக்குமே நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 150-200 காஃபி வரைக்கும் கூட இந்த மிஷினை நீங்கள் பண்ணலாம், மோர் தென் தட் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரையர். இதெல்லாம் வந்து இந்த தந்தூரி செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தந்தூரி சம்மந்தப்பட்ட ஆயில் ஃப்ரை லைக் ஸ்ப்ரிங் ரோல்ஸு, அந்த பன்னீர் 65, பக்கோடா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், முந்திரி பக்கோடாலும் நிறைய ப்ராடக்ட் நீங்கள் தந்தூரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ 16 லிட்டர் ஆயில் தேவைப்படும். உங்களுக்கு வந்து ஆயில் வந்து இதில் வந்து கருகாது, உங்களுக்கு ஆயில் டாப் அப் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன வந்தால் ஆயிலுடைய கன்சம்ஷனே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 50% மேலே சேவ் ஆகும். இது எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் குக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இது வந்து ஒரு ஹோம் பேக்கர்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இப்போ நீங்கள் ஹோம் பேக்கர் எப்படி இருக்கீங்க, சின்னதாக வந்து நான் வந்து வீட்டில் வந்து ஒரு ட்ரையல் நான் குக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறேன், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் அது வித் செட்டோடு கொடுத்துட்ருக்கோம். இது ஆனா அப்படின்ற மாடல், ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மி. ஸோ ஒரு இதுக்கு கிட்டத்தட்ட 4 ட்ரே உள்ள மாடல். இதில் நீங்கள் பேக்கிங்கு, கேக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பேக்கிங் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதோட சேர்த்து இதெல்லாம் ஒரு செட்டு, இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸு, நைஃபு, இந்த மாதிரி ப்ரெஷஸ்ஸு இதெல்லாம் சேர்த்தே ஒரு செஃப்போட சஜஷனோட இது ஒரு செட்டு இருந்தால் போதும், நீங்கள் ஒரு ஹோம் பேக்கிங் தாராளமாக ஈஸியாக வீட்டிலோடய நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் இது ட்ரைன் ஆகிட்டு நல்லா உங்களால் சேல் பண்ண முடியுது, எல்லாமே சஜஷன் வந்தது அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேக்கர் லக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் வருது, அது நீங்கள் பெரிய பேக்கரி செட்டப் பண்ணும்போது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் என்னோடய ஃபேக்ட்ரியில் இன்னொருசாக நாங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். தேங்காய் திருகி, இது வந்து டொமஸ்டிக்லி பண்ணுறத விட இது வந்து கமர்ஷியலாக பண்ணக்கூடிய தேங்காய் திருகி. இதெல்லாம் ஸ்லோ ஸ்பீட் மிஷின், ஒரு ஆளால் ஈஸியாக உட்கார்ந்து இது வந்து எடுக்க முடியும். ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 தேங்காய் வந்து ஈஸியாக வந்து அரைச்சிடும். ஸோ அந்த மாதிரி மிஷின் இது வந்து ஈஸியாக அதில் அரைக்கும் போது எங்கேயுமே தெரிக்காமல் அதில் மட்டும்தான் விடும். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி டு ஆப்ரேட், ஆஃப் ஹெச்பி மோட்டரு, ஸ்லோ ஸ்பீடு. ஸோ ஆஃப் ஹெச்பி மோட்டர் ஸ்லோ ஸ்பீடு அப்படின்றதுனால இதை பார்க்குறதுக்கு எல்லோரும் வந்து பயப்படுவாங்கன்னா இது பேக் இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேக்கரி செக்ஷன்ஸ். இப்போ பேக்கரியில் சம்மந்தப்பட்ட பிளானட்ரி மிக்சர்ஸு, ஸ்பைரல் மிக்சர்ஸு எல்லாமே இந்த மாதிரி ப்ராண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் டிஸ்பிளே போட்டிருக்கிறது ஸ்பார் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸ்பாரை தவிர நிறைய ப்ராண்ட் எங்கிட்ட ஸ்டாக்கும் இருக்குது. ஸ்பாரில் பார்த்தீங்கன்னா அது வந்து 5 லிட்டர்ஸ் 8 லிட்டர் ஒன்று சேல் ஆகிடுச்சு, இது 25 லிட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்னு ஒரு ப்ராண்டு, இதில் மலேசியன் ப்ராண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அகெயின் வந்து ஸ்பைரல் மிக்சரும் இருக்குது,
எங்களுடைய பிளாட்டர் மிக்சர்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு பேக்கரியில் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டை அரைக்கிறதோ இல்லைனா கிளச் பண்ணுறதோ பண்ண முடியாது. ஸோ அந்த பட்டர் க்ரீம் அடிக்கிறதுக்கு டோ மிக்ஸிங்கெல்லாம் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எக்ஸ்போலியோ எங்கேயுமே பெருசாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது, தி பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு கேஷ்யூ, அப்புறமா வந்து ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் ரைஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரைஸ் எல்லாம் பண்ணுறது கிரைண்டரில் பண்ணுவீங்க, கிரைண்டர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு தடவை மேலே போட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மாவு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடல், இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். டேபிள் டாப் வச்சு கம்மி கேஜஸ்லாம் உடனே உடனே அரைச்சி இமீடியட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 5 HP மோட்டர்ஸ், இது வந்து ஸ்பைஸ் கிரைண்டர்ஸ், உங்களுடைய மிளகா, தனியா, பட்டை, சோம்பு, அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு மில்லு, இது வந்து சின்ன ஒரு மில்லுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாம் வந்து ஸ்பைஸ் கிரைண்டர்ஸும் நீங்கள் அரைச்சி இதில் வந்துடும், உங்களுக்கு அந்த ஸ்மோக் வராது, எதுவுமே வராது. ரெஸ்டாரண்ட்லாம் இதெல்லாம் வந்து வெளியில் மில்லில் கொடுத்து அரைச்சி கொண்டு வருவாங்க. ஸோ மில்லில் போக வேண்டியதே இல்லை, உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் உங்களுடைய ஸ்பைசஸை நீங்களே அரைச்சிடலாம். ஸோ இதெல்லாம் எடுத்திங்கன்னா கேஷ்யூ மிஷின், நீங்கள் வந்து அதாவது முந்திரி அரைக்கிறதுக்கு மட்டுமே செப்பரேட்டான மிஷின். ஸோ நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டாக தேவைப்படும் உங்களுக்குலாம், காஜு கத்திரிலாம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு முந்திரியோடைய பேஸ்ட் தேவைப்படும். அதில் தண்ணி விட்டும் அரைக்கலாம், தண்ணி விடாமலும் அரைக்கலாம். தண்ணி விடாமல் அரைக்கும் போது என்னென்னா முந்திரியினுடைய ஆயிலே அதில் வந்து ஆயிலாக வந்து பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து கேஷ்யூ வந்து காஜா அந்த பாதாம் கத்திரியோ இல்லை முந்திரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் என்ன பண்ணாலும் இது பண்ணலாம். இது நீங்கள் எக்ஸ்போல எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கவே முடியாது, இருக்கிறதுலே தி பெஸ்ட் ப்ராடக்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய இதெல்லாமே ரோபோகோப் தான் வந்து வெஜிடபிள் கட்டிங்லேயே ஒரு கிங்னு சொல்லலாம். இதாக ஒரு மாஸ்டர் பீஸ் ஃபார் வெஜிடபிள் கட்டிங் மிஷின், இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இது வந்து இதில் 7-8 பிளேட்ஸ் வருது, உங்களுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். தண்ணி விடாது, ரொம்ப நேரம் ஆனால் கூட கெட்டு போகாது வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிளெண்டர்ஸ், ஹேண்ட் பிளெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரோபோகோப் பிராண்டோடைய ப்ராடக்ட்ஸ், இதெல்லாமே பண்ணுறது. இது செர்மனுடைய மீட் மின்சர்ஸு, அதுக்கப்புறமா வந்து நைஃப் யூவி ஸ்டெர்லைசர்ஸ், இதெல்லாமே இந்த கத்தியெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா யூவி ஸ்டெர்லைசர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற பேக்டீரியாஸ் வந்து கில் ஆகாது. ஸோ யூவி ஸ்டெர்லைசர் பண்ணும்போது பேக்டீரியாஸ் கில் ஆகும், அடுத்த குக் நீங்கள் பண்ணும்போது அந்த நைஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ப்ராப்பராகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சாண்டோஸ் அப்படின்ற பிராண்டோடைய சிட்ரஸ் ஜூஸர், ஆரஞ்ச் அண்டு சாத்துக்குடியெல்லாம் வந்து ஜூஸ் புளியறதுக்கு நார்மலாக மிக்சிலெலாம் போட்டடிச்சுன்னா அதோட சீடோட சேர்த்து அரைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் கையில் பண்ணும்போது என்ன ஆகும் சொன்னால் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கையில் அரைக்கிறதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் உள்ள டேஸ்ட்டே டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் மேக்ஸிமம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இந்த மிஷின் யூஸ் பண்ணாதவங்களும் இல்லவே இல்லை. ஸோ இது பெஸ்ட் மிஷின் ஃபார் சிட்ரஸ். இதெல்லாம் வந்து காஃபி சீட் ரோஸ்டர், கேரமலி பிராண்டு இருக்கிறதுல பெஸ்ட். இந்த காஃபி சீடு மாதிரி பண்ணுறதுக்கு காஃபியோட சீடை நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து பொடி மாதிரி ஆக்கி இங்கே உங்கள் பவுடர் மாதிரி கொடுத்துரும். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ரெஸ்ஸோக்கோ சரி, உங்களுடைய கேப்பச்சினோக்கோ சரி, ஃப்ரெஷ்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஃப்ரெஷ்லி நீங்களே உங்களுடைய காஃபியோடைய பவுடர் தயாரிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நைஃப் ஸ்லைசர், உங்களுடைய நைஃப் வந்து ஷார்ப்னர், அது வந்து ஃபைன் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஒன்று இருக்கும், எப்படி வேணாலும் நீங்கள் ஷார்ப் பண்ணி எந்த மாதிரி சைஸாக இருந்தால் ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நல்லா ஸ்டர்டியாக இருக்கும், அது மூவே ஆகாது, அந்த மாதிரி ஸ்டர்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிரெட் ஸ்லைசர், நீங்கள் கட் பண்ண ப்ரெட்டை, நீங்கள் குக் பண்ண ப்ரெட்டை உள்ளே போட்டிங்கன்னா அது எத்தனை பீஸ் வருமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் பேக்கரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ். ஒரு ஒரு டெக்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வச்சுக்கலாம், ட்ரே வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு ட்ரேலையுமே நீங்கள் பீஸா ஆகட்டும், உங்கள் பீஸாஸு, பன்ஸு, பப்ஸு, இது மாதிரி பேக்கிங் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் எல்லாமே இது பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும். இது டோ ஷீட்டர், டோ ஷீட்டர்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பப்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் கையிலெல்லாம் வந்து டோலாம் பண்ணிங்கன்னா நிறைய டோ வேஸ்ட் ஆகும். ஸோ இது உள்ள லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். இந்த ஷேப் ஆட்டோமேட்டிக்காக அழகாக நீங்கள் கட் பண்ணி பண்ணும்போது உங்களோட டோ எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ இது வந்து எங்களுடைய ஆர்கிடெக்ட், எங்களுடைய இன்னோஸ் ஆர்கிடெக்ட், எங்களுடைய ப்ராஜெக்டில் எல்லாமே நாங்கள் இருப்போம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட கிச்சன் ப்ராப்பராக இருக்கணும், உங்களோட ஏஸ்தட்டிக் லுக்கும் ப்ராப்பராக இருக்கணும், எல்லா ஃபேக்டர்ஸும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆகட்டும் சின்ன ப்ராஜெக்ட் ஆகட்டும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டுமே பண்ணுறதுனால ஒரு ரெஸ்டாரண்ட்டு எப்படி இருக்கணும் அந்த ஏஸ்தட்டிக்லேயே லுக்கெல்லாம் நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அவுட்புட் கிளியராக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனாக பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் சொன்னால் நீங்கள் டூ மெனி பீப்புளை வந்து தேட தேவையில்லை. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிச்சனுக்கு ஒருத்தர் பார்க்கணும், டைனிங் ஹால் ஒருத்தர் பார்க்கணும், வெண்டார் வந்து கிட்டத்தட்ட 15-20 வெண்டார் நீங்கள் தேடணும். ஸோ எங்ககிட்ட வரும்போது நாங்கள் ஒரு சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட்லேருந்து எங்களோட 35 வருஷம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கொடுத்து அந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு ப்ராப்பரான பிராண்டு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டில் ப்ராப்பராக நிற்கணுன்னா என்ன பண்ணணும். ஸோ அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுப்போம். ஒரு 3D மாக்கப் கொடுப்போம், 3D மாடலுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ உங்களால் அதை பார்க்க முடியும். ஒரு பட்ஜெட் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு ட்ராயிங் கொடுத்தீங்கன்னா கூட உங்களால் பட்ஜெட் வாங்க முடியும், எத்தனை நாளில் பண்ண முடியும்னு தெரியும். எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் எவ்வளோ நாளில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்க போகிறேன்றது தெரியணும், என் பட்ஜெட் என்னன்றது தெரியணும், நான் என்ன ரூட்டில் போகிறேன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட அவுட்கம் கொண்டு வர முடியும். எல்லா ப்ராஜெக்ட்லையும் ஃபெயிலியர் ஆகிறது காரணம்
பட்ஜெட் என்னன்றது ராங்காக கெஸ் பண்ணுவாங்க. ஒரு இடம் எடுக்கிறேன்னு சொன்னால் தப்பான இடத்த எடுப்பாங்க. பொட்டென்ஷியல் இடத்த செலக்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பரான அசோசியேஷன் இருக்காது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு ப்ராஜெக்டை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இடத்த செலக்ட் பண்ணுறதுலேருந்து எங்களுடைய அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒரு இன்றைக்கி காம்படிஷன் ஃபீல்டாக இருந்தால் கூட உங்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக ஒரு இடம் இருக்கும், உங்களால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும். ஸோ அடுத்து நான் காட்ட போகிற ப்ளேஸ் வந்து எங்களுடைய இந்த இருக்கும் இல்லையா, ஓகே. இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான ஃபர்னிச்சர்ஸ், எல்லாமே கொஞ்சம் லக்ஸுரியான ஃபர்னிச்சர்ஸ். நீங்கள் அங்கே பார்க்கும்போது அதெல்லாம் காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாத கொஞ்சம் ஸ்டார்ட் அப்புக்காக இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-15,000 லெவல்லலாம் அந்த ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களால் எந்த பட்ஜெட்டில் வேணாலும் எங்களால் பண்ண முடியும். டிஃபென்ஸ் அப்போ இந்த கஸ்டமருக்கு நான் சஜஷன் கொடுப்பேன், இது போகலாம் போக வேணாம் அப்படின்னு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிற எங்களுடைய ஒரு யூனிக் ப்ராடக்ட் வந்து யூனாக்ஸ். யூனாக்ஸ் அப்படின்றது வேர்ல்ட் லெவலில் ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டு. இது வந்து டெல்லியில், பாம்பேயில் நிறைய இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ் டீலர் ஃபார் யூனாக்ஸ். ஸோ இந்த இடத்துல நாங்கள் லைவ் டெமோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுது, இதோடைய ப்ராடக்ட் அவுட்புட் எப்படி இருக்க போகுது, மக்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்னால அட்வான்டேஜ் என்ன, எல்லாமே புரிய வைக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் இங்கே லைவ் டெமோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லியுமே ஆல்மோஸ்ட் 3 days நாங்கள் பண்ணிட்டோம். சென்னையிலையும் நாங்கள் லைவ் டெமோ எங்கள் பிளேஸில் வச்சிருக்கிறதுனால உங்களுடைய ப்ராடக்ட் எப்படிலாம் குக் பண்ணலாம், இதில் அட்வான்டேஜஸ்னால் என்னென்ன, உங்கள் இதோடைய அவுட்புட் வந்து வரும்போது உங்களுக்கு சேவிங்ஸ் என்ன ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுது, எல்லாமே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அவன்ஸில் தி பெஸ்ட் அவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காம்பியும் கன்வென்ஷனும் எதுவாக இருந்தாலும் தி பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து யூனாக்ஸ் அப்படின்ற பிராண்டில். இதில் வந்து ஸ்பீடெக்ஸ்ன்றது வருது, உங்களுக்கு வந்து இந்த நிறைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே குக் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாமே இந்த ஸ்பீடெக்ஸ் அப்படின்ற பிராண்டு. இது வந்து எந்த பிராண்ட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக குக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து வேறு எதுலையுமே இருக்க முடியாது. ஸோ அதோடைய நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே டிஸ்பிளேல பார்க்கலாம். எக்ஸ்போ அப்படின்றனால ரொம்ப செலக்டிவான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே கொண்டு வந்திருக்கோம். இதில் சின்ன ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ட்ரே தான் இருக்கும். இதுலேயே வந்து 40 ட்ரே, உங்களுக்கு 30 ட்ரே, அந்த 20 ட்ரே லெவலில் வந்து பெரிய பெரிய குக்கிங் கூட இது யூஸ் ஆகும். ஸோ இதில் நிறைய ஈல்டு கிடைக்குது, அவுட்புட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், ஒரு லேமேன் கூட இது ஆப்ரேட் பண்ண முடியும், உங்களோட மெஷர் பண்ணிக்க முடியும், உங்களுடைய நீங்கள் குக் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து உங்களால் மெஷர் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஒரு பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் ஒரு குக்கிங்கே தெரியாத ஒரு ஆள், சே ஃபார் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன், எனக்கு வந்து குக்கிங் தெரியாது, பட் நான் பிரியாணி ஒரு பெஸ்ட் பிரியாணி பண்ண முடியுமானே என்னால் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு செஃப்போட சஜஷனோட இவ்வளோ கிராம் ரைஸ், இவ்வளோ கிராம் மசாலா, இவ்வளோ கிராம் சிக்கன் நீங்கள் உள்ளே போட்டுட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த செட் பண்ணி எடுத்துட்டோன்னு சொன்னால் ஒரு தி பெஸ்ட் பிரியாணி நல்லா கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து இப்போ நாங்கள் இந்த எக்ஸ்போவில் நான் என்னென்ன டிஸ்பிளே பண்ணணும் அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நாங்கள் இருக்கிறது சென்னை, உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கிச்சன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ், என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் என்ன நீங்கள் எந்த டைம்லாம் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய யூடியூப் சேனல் பேர் வந்து வீனஸ் கே எக்யூப்மெண்ட்ஸ், என்னோட பிராண்ட் நேம் டைப் பண்ணாலே என்னோடய சேனல்ஸ்லாம் வரும். நாங்கள் பண்ணியிருக்கிற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த மாதிரி குரூப்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்கள் கிச்சன் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணியிருக்கோம், கன்சல்ட்டிங் பண்ணியிருக்கோம். எங்களால் வந்து ஒரு டர்ன்கி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது, எனக்கு பேஷன் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ், எனக்கு வந்து ப்ராப்பராக பண்ணணும்னு சொன்னால் இடம் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அதை ஒரு கிரியேட் பண்ண ட்ராயிங் டிசைன்லேருந்து அதுக்கப்புறமா அதோடய பட்ஜெட்டிங்லேருந்து கான்ட்ராக்டிங் ஆர்கிடெக்சர் செஃபோட சஜஷன் இது மாதிரி எல்லாமே டோட்டலாக ஒரு செட்டப்பாக கொடுக்குற மாதிரியான ஒரு கம்பெனி அப்படின்னா எங்களை தவிர பெருசாக யாரும் இருக்க முடியாது. நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் உங்களால் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டுன்னு வந்து சொல்ல முடியும். பட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா, நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட அவுட்புட் என்ன, உங்களுக்கு என்ன தேவை, இது வந்து யாரை கேட்டாலும் பெருசாக உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்க முடியாது எங்களை தவிர. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பை ஃப்ரம் திவாகர்.